கையால் அடிச்சில் கண்ணாடி உடஞ்சி போகுது. உடஞ்சி போனோன்னா அங்கே வாய் தகராறாகுது, ஒரே சத்தமாக தள்ளுமுள்ளாகுது. அப்புறம் காவல்துறை அங்கே இருக்கிறவங்க கட்டுப்படுத்த பார்க்குறாங்க, முடியல. அதன் பேரில் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்க கொடுத்த புகாரின் பேரில் இவங்களை கைது பண்ணுறாங்க. பெண்களெல்லாம் கைது பண்ணி உடனே ஜாமீனில் விட்டுறாங்க. அந்த பெண்ணோட அம்மா அவங்களெல்லாம் ஜாமீனில் விட்டுறாங்க. மற்றவங்களை வந்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அதில் பந்தல் ராஜான்னு சொல்லி அவங்க ஜாதி இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தரையும் கைது பண்ணியிருக்காங்க. அவங்கள ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. வந்து அப்புறம் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க 13ஆம் தேதி இன்றைக்கி அங்கேயே மாலை மாற்றி திருமணம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 14ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு மரிச்சு பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில் பெண்ணோட பெற்றோர்கள் வந்து காவல் நிலையத்தில், பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்ததில் காவல்துறை அவங்கள தேடிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரிய வருது அவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில் வந்து அவங்க பெண் இவங்க வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண முடியலை. ஏன்னா இப்போ சட்டம் வந்து பெற்றோர்கள் கையெழுத்து போட்டால் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் மேரேஜை அப்படிங்கிற சட்டம் வந்ததுனால, பெற்றோர்கள் இல்லாதனால கையெழுத்து போடனால அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியல. அப்புறம் அவங்கள கொண்டு எங்கேயோ பாதுகாப்பு நடத்தில் கொண்டு அவங்க தலைமுறையாக இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இவங்களை கூப்பிட்டு அந்த பொண்ணு வந்து, நான் வந்து எழுதி ரிட்டனாக கொடுக்கணும், நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கூட போக மாட்டேன், கல்யாணம் பண்ணேன், இவரை தான் விரும்புகிறேன், இவர் கூட போகிறேன்னா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அந்த பொண்ணு அவர் கூட போகிறேன்னு சொன்னால் காவல் நிலையத்தில் நீ போகக்கூடாது, உங்கள் அப்பா கூட தான் போ அப்படின்னு அனுப்புறதுக்கு காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. காவல்துறை வந்து கூப்பிட்டு கேட்பாங்க, பொண்ணு உங்கள் பொண்ணை காணாமல் கொடுத்தீங்க புகார், நான் பொண்ணு வந்திருக்கு, இந்த பொண்ணை பார்த்துங்க, பொண்ணுகிட்ட பேசணுமா பேசுவீங்க. அவங்க ஏமா வா கூட வா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க நான் வரமாட்டேமா, நான் அவரை தான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன், உங்கள் பொண்ணு வரமாட்டேங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீ எழுதி கொடுமா என்ன நடந்தது. எழுதி வாங்கிட்டு அந்த அவர்கிட்ட யார் கூட போகிறாரோ அவர், நான் அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிறேன்னு அவர்கிட்டையும் எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதான் பண்ண முடியாது, தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 60 வருஷமாக எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் பார்க்குறேன், இது தொடர்ச்சியாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, சமூகம் ஜாதி அப்படிங்கிறது அவங்க பிறப்பிலேயே ஊற்றப்படுது. குழந்தை பிறந்த உடனே தெரியும், ஸ்கூலில் போய் சேரையிலையும் சரி, ஸ்கூலில் போய் உட்காந்தாலும் கூட இவங்கெல்லாம் தனி ஒரு பெஞ்சு, அவங்க ஒரு தனி பெஞ்சு, கையில் கயிறு கட்டுறது. அப்புறம் அந்த ஊருக்கு கொடை திருவிழா நடந்ததுன்னா அதுக்கு வால் போஸ்டர் அடிக்கிறது, பனியன் போடுறது, பெயிண்ட் அடிக்கிறது, எல்லாமே ஜாதி ஜாதி ஜாதி. அது என்னன்னு தெரியல. இவ்வளோ அதிகமாக படித்தவங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அந்த மாவட்டம் தான், முன்னேறிய மாவட்டம்னு சொல்லப்படுறதும் அந்த மாவட்டம் தான். ஆனால் அதிகமாக ஜாதி ரீதியாக நடக்கும் பிரச்சனைகளும் அங்கே தான். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நெல்லையில் ஒரு கலப்பு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு பிறகு கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை போட்டு ஒரு கும்பல் வந்து தாக்கியிருக்கிறாங்க. இது இந்த கும்பல் தாக்குனதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது இந்த மாதம் 12ஆம் தேதி வந்து அந்த பெண், அவங்க வந்து உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவங்க, அந்த பையன் லவ் பண்ண பையன் வந்து இவங்களுக்குள்ளே ரொம்ப நாள் லவ் இருந்திருக்கு. இப்போ அவங்க வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் தீண்டாமை ஒழிப்பு இயக்கம்னு இருக்குது போலுக்கு, அதில் ஒரு அவன் மெம்பராக இருக்கான் போலுக்கு தெரியுது. அவன் ஒரு கார் ஷோரூமில் வேலை செய்கிறான் போலுக்கு. அந்த பையன் வந்து டிப்ளமோ படிச்சிருக்காரு போலுக்கு. இந்த பாப்பா வந்து எம்காம் என்னமோ படிச்சிருக்காங்க போலுக்கு. 12/6 அன்றைக்கி அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த பாப்பா வந்து அவர் கூட வந்து வந்திருக்காங்க. வந்து அப்புறம் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க 13ஆம் தேதி இன்றைக்கி அங்கேயே மாலை மாற்றி திருமணம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 14ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு மரிச்சு பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில் பெண்ணோட பெற்றோர்கள் வந்து காவல் நிலையத்தில், பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்ததில் காவல்துறை அவங்கள தேடிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரிய வருது அவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இங்கே இதெல்லாம் இருக்காங்கங்கிற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கிடைக்கலன்னொடனே அவங்க கமிஷன் ஆஃபீஸில் போய் போய் பார்க்குறாங்க பெண் பெற்றோர். அப்போ வந்து அவங்க கான்டெக்ட் பண்ணி இது பண்ணுறப்போ 11 மணிக்கு மேலே நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல், காவல் நிலையத்துக்கு வந்துடுறோம் அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. அதன் பேரில் அவங்க காவல் நிலையத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் இவங்க வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண முடியலை. ஏன்னா இப்போ சட்டம் வந்து பெற்றோர்கள் கையெழுத்து போட்டால் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் மேரேஜை அப்படிங்கிற சட்டம் வந்ததுனால, பெற்றோர்கள் இல்லாதனால கையெழுத்து போடனால அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியல. அப்புறம் அவங்கள கொண்டு எங்கேயோ பாதுகாப்பு நடத்தில் கொண்டு அவங்க தலைமுறையாக இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இவங்களை கூப்பிட்டு வாங்க பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டதா பெண்ணின் பெற்றோர்கள் சார்பில் சொல்கிறாங்க. எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க பேசலாம் அப்படின்னு சொன்னேன். கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டதாகவும், அதனால் காவல்துறை வந்ததாகவும் சொல்கிறாங்க. காவல்துறை அங்கே இருக்காங்க. இவங்க போகிறப்போ பெண்ணின் பெற்றோர்கள் அங்கே போகிறாங்க, அவங்க சொந்தக்காரங்க தான் போகிறாங்க. 10-12 பேர் போகிறாங்க. போனப்போ அப்போ அவங்க என்ன பிரச்சனை ஆயிடுது, பிரச்சனை ஆகிடுனா அந்த கண்ணாடியை அடைக்கிறாங்க, கையால் அடிக்கையால் உடஞ்சிருது. வேறு ஆயுதங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போன மாதிரி தெரியல.
கையால் அடிச்சில் கண்ணாடி உடஞ்சி போகுது. உடஞ்சி போனோன்னா அங்கே வாய் தகராறாகுது, ஒரே சத்தமாகுது, தள்ளுமுள்ளாகுது. அப்புறம் காவல்துறை அங்கே இருக்கிறவங்க கட்டுப்படுத்த பார்க்குறாங்க, முடியல. அதுபோல் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்க கொடுத்த புகாரின் பேரில் இவங்களை கைது பண்ணுறாங்க. பெண்களெல்லாம் கைது பண்ணி உடனே ஜாமீனில் விட்டுறாங்க. அந்த பெண்ணோட அம்மா அவங்களெல்லாம் ஜாமீனில் விட்டுறாங்க. மற்றவங்களை வந்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அதில் பந்தல் ராஜான்னு சொல்லி அவங்க ஜாதி இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தரையும் கைது பண்ணியிருக்காங்க, அவங்கள ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன சந்தேகம் வருதுன்னா சார், அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க, அவங்களால முறையாக ரெஜிஸ்டர் பண்ண முடியல. ஆனால் இந்த பெண்ணும் இந்த பையனும் வந்து நாங்கள் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கணும்? ஆனால் பெற்றோர் தரப்பில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு சூழலும் இருக்குது. இப்போ இதை எப்படி சார் கையாள்றது? இவங்களை காணோம்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் புகார் இருக்குது. அப்போ இவங்க எங்கே வரணும்? ஸ்டேஷனுக்கு தான் வரணும். அங்கே தான் காவல் நிலையத்தில் தான் வந்து புகார் இருக்கிறப்போ அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது என்னென்னு கூட்டு விசாரிக்கிறதுக்கு. இல்லை காவல் நிலையத்து மேலே நம்பிக்கை இல்லை, காவல்துறை ஒன் சைடாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மேஜிஸ்ட்ரேட் அடுத்த நாள் காலையில் மேஜிஸ்ட்ரேட்டை போகலாம். டெய்லி காலையில் எல்லா கோர்ட்லேயுமே ஜட்ஜி வந்து உட்கார்ந்த உடனே பிராது 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டபாலி இருக்கார், அவர் குரல் கொடுப்பார். ஜட்ஜி வந்து வந்து வணக்கம் சொல்லிட்டு உட்கார்ற சமயத்தில் என்ன அர்த்தம்னா, யாராவது புகார் கொடுக்க விரும்புனீங்கன்னா இப்போ புகாரை கொடுக்கலாம் அப்படின்னு அதுக்கு பொருள். அந்த சமயத்தில் இவங்க ஒரு புகாரை கொடுத்தாங்கன்னா, இதை மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம், வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க, ரெண்டு பேரும் இது மாதிரி எங்கள் பெண்ணின் பெற்றோர்கள் ஒத்துக்கலை, எங்களுக்கு பாதுகாப்பு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க, அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது, ஐயா நீங்கள் எங்களுக்கு விசாரித்து தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதி கொடுத்தாங்கன்னா, அவங்க ஜட்ஜி என்ன பண்ணுவாங்க, அதை பேப்பரை வாங்கி படிச்சுட்டு அவங்களை கூப்பிட்டு கேட்பார் என்ன விஷயம் ஏதுன்னு கேட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை என்ன உண்டு, அவங்களோட வாக்குமூலத்தை பதிவு பண்ணால் வாக்குமூலத்தை பதிவு பண்ணுவார், அவங்க காவல் நிலையத்தில் கொடுத்து நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவரே விசாரிக்கலாம், அவங்க பெற்றோர்களையும் வர சொல்லி என்ன எது நடந்து என்ன நடந்தது என்ன விஷயம் அப்படிங்கிறத விசாரித்து அவரும் தீர்ப்பு சொல்லலாம். ஆக இவங்க வந்து காவல் நிலையத்தில் புகார் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே கல்யாணம் முதல் நாளே பண்ணிட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் வச்சு கல்யாணம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருக்காங்க. கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அதை பற்றி யாரும் அது கிடையாது. கல்யாணத்தை யாருனாலும் நடத்தி வைக்கலாம். கல்யாணத்தை பதிவு பண்ணணும்னா பெற்றோர்கள் கையெழுத்து போடணும், அது முடியல. இப்போ காவல் நிலையத்தில் ஆல்ரெடி கேஸ் இஸ் பெண்டிங், அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பெண்டிங். அப்போ என்ன பண்ணணும், காவல் நிலையத்தில் போய் ஆஜர்படுத்தி இதை மாதிரி நாங்கள் நேற்று கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ரிஜிஸ்டர் பண்ண போனோம் பண்ண முடியல, அந்த பொண்ணு வந்து நான் வந்து எழுதி ரிட்டனாக கொடுக்கணும், நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கூட போக மாட்டேன், கல்யாணம் பண்ண இவரை தான் விரும்புகிறேன், இவர் கூட போகிறேன்னா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அந்த பொண்ணு அவர் கூட போகிறேன்னு சொன்னால் காவல் நிலையத்தில் நீ போகக்கூடாது, உங்கள் அப்பா கூட தான் போ அப்படின்னு அனுப்புறதுக்கு காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. காவல்துறை வந்து கூப்பிட்டு கேட்பாங்க, பொண்ணு உங்கள் பொண்ணை காணாமல் கொடுத்தீங்க புகார், நான் பொண்ணு வந்திருக்கு, இந்த பொண்ணை பார்த்துங்க, பொண்ணுக்கிட்ட பேசணுமா பேசிங்க, அவங்க ஏமா வா கூட வா அப்படின்னு கேட்பாங்க, அவங்க நான் வரமாட்டேம்மா நான் அவரை தான் லவ் பண்ணேன் கல்யாணம் பண்ண, உங்கள் பொண்ணு வரமாட்டேங்க நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீ எழுதி கொடுமா என்ன நடந்தது, எழுதி வாங்கிட்டு அந்த அவர்கிட்ட யார் கூட போகிறாரோ அவர் நான் அந்த பொண்ணை அவர் நல்லா பார்த்துக்கிறேன்னு அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்க. அதுதான் பண்ண முடியாது, தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த பெண் கல்யாணம் ரிஜிஸ்டரே பண்ணியிருந்தா கூட, பண்ணாட்டியும் சரி பண்ணியிருந்தாலும் கூட, அப்பா அம்மா கூடயும் போக மாட்டேன், காதலிச்சவர் கூடயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த பெண்ணை வந்து இந்த வழக்கு நடந்த விவரங்களை எழுதி நேராக மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். மேஜிஸ்ட்ரேட்டு அவங்க கூப்பிட்டு விசாரித்து வாக்குமூலம் பதிவு பண்ணி அவங்க நேரடியாக கேட்பாங்க, கேட்டு அந்த பெண்ணுகிட்ட வாக்குமூலம் பதிவு பண்ணி அப்பா அம்மா கூட போகிறாங்கன்னா அப்பா அம்மா வரவழைச்சி நீ பத்திரமா பார்த்துங்க நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு எழுதி வாங்கி அனுப்புவாங்க. இந்த பையன் கூட போகிறதா அவங்ககிட்ட எழுதி வாங்கி அனுப்பிச்சி விடுவாங்க. ரெண்டு பக்கமும் போக மாட்டேன்னு சொன்னால் ஹோமுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஹோமில் அவங்க இருந்து அவங்க மனநிலை ஒரு ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கோர்ட்டில் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தீர்வு பண்ணலாம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட, நான் சொல்கிறது கல்யாணம் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தா கூட, ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து இது மாதிரி பண்ணலாம். இதில் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்கலை, இவங்க தரப்பில் அட்வொகேட் இருக்காங்க, நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிருக்கும்னு எனக்கு தோணுது. பொதுவாக கலப்பு திருமணம் அப்படின்னாலே பெண் வீட்டார்கள் ஒத்துக்க மாட்டாங்க, ஒருவேளை அந்த சாதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரப்பினர்கள் ஒத்துக்க மாட்டாங்க சார். இப்போ காவல்துறைக்கே நேரடியாக அவங்க வந்துடுறாங்க அப்படின்னும் போது, இப்போ ஒரு பையன் மேலே ரொம்ப ஒரு ஒரு சாதி ரீதியான வெரிசைடில் இருக்கிறாங்க ஒரு தரப்பினர், இவங்க இவங்க ரொம்ப ஒரு மோட்டிவில் இருக்காங்க அப்படின்னா அதை காவல்துறை எப்படி சார் கையாளணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பை கொடுக்கணும்? ஒரே வரி இங்கே வாங்க, அவங்க பொண்ணு வந்திருக்காங்க காணலைங்களா, அது இருக்கிறாங்க
உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சி இங்கே தான் இருக்காங்க, அவங்களால உங்கள் பொண்ணு வேணும்னா நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க வரேன்னு சொன்னாங்கன்னா கூட்டு போங்க. அவங்களோட வயசு 12 வயசு 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அவங்கள வந்து வற்புறுத்தி உங்கள் கூட தான் போங்கன்னு சொல்ல எங்களால் முடியாது, இல்லை அவரு கூட தான் போகணும்னு சொல்லவும் எங்களால் முடியாது. அவங்க விருப்பம் என்னவோ அப்படி தான் செய்ய முடியும். ரெண்டு பக்கமும் விருப்பம் இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்பு இவங்க மேஜிஸ்ட்ரேட் ஆகிருக்கும், இதுதான் காவல்துறை செய்ய முடியும். இதில் வந்து நீங்கள் சொல்ல மாதிரி பாதுகாப்பு, இவங்க தரப்புலேருந்து அவங்கள தாக்கிடுவாங்க தாக்குறோம்னு க்ளீனாக ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணி அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு எது நடந்தால் நீங்கள் தான் பொறுப்பு சொல்லி அவங்கள்ட்ட எழுதி வாங்கிடுவாங்க. ஆமாம், எழுதி வாங்கிடுவாங்க. இப்போ பெண் தரப்பு வந்தவங்க தான் தாக்குவாங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களை கூப்பிட்டுங்க பாருங்கள், உங்கள் பொண்ணு வரமாட்டேங்குது, அதுக்கு 18 வயசுக்கு மேலாச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறாங்கிறாங்க, அது பண்ணுறாங்க, பண்ணாங்க போகிறாங்க, பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி வேறு விஷயம். பொண்ணு இப்போ வர விருப்பலை, அது அவங்க சொல்லிட்டாங்க, எழுதி கொடுத்துட்டாங்க, நீங்களும் எழுதி கொடுத்துருங்க, என் பொண்ணு உங்கள் கூப்பிட்டு விசாரித்தான் வர விருப்பம் இல்லை, அதனால் அவர் இஷ்டப்படி போட்டுன்னு எழுதி வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு மேற்கொண்டு ஏதாவது இடையூறுக்கு செய்ய மாட்டோம், அந்த பெண்ணோட கணவனுக்கும் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு ரிட்டனாக அவங்கள்ட்ட எழுதி வாங்கிடுவோம். எது நடந்தால் நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணி அதில் சம்மந்தப்பட்ட எல்லார்ட்டுமே எழுதி வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு தனி ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்பதெல்லாம் அப்படிலாம் கிடையாது சார். ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பா, அப்படி போட்டால் எத்தனை பேருங்க போட முடியும், கூப்பிட்டு வார்ன் பண்ணி அன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் தான் அது. உண்மையிலேயே அவங்க அவங்க வந்து ரொம்ப பயங்கர கொடூர வெறியோடு இருக்காங்க, போட்டு தள்ளிடுவாங்க அப்படி மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க. நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். புதுசாக பார்க்க வேண்டியதுன்னா, இது ஒரு கட்சி வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு, கட்சி அலுவலகத்தில் கல்யாணம் நடந்திருக்கு. இப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கட்சியை நாங்கள் இனிமேல் இந்த மாதிரியான சாதி கலப்பு திருமணத்தை நாங்கள் அதிகமாக பண்ணி வைப்போம், நாங்கள் அடைக்கலமும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டமுறைப்படி சரியாகுமா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கல்யாணத்தை யாருனாலும் பண்ணி வைக்கலாம், நீங்கள் கூட பண்ணி வைக்கலாம், அவரு கூட பண்ணி வைக்கலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அது அவங்க செய்கிறாங்கன்னா ஒரு சமூக கருத்தோட அக்கறையோடு செய்கிறாங்க, அது அவங்களோட விருப்பம், அதில் யாரும் தலையிட முடியாது, அதை யாரையும் வந்து தடுத்து இது பண்ண முடியாது. அந்த கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை இவங்க தாக்குனது கண்டனத்துக்குரிய விஷயம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. 15 நாள் கூட எடுக்கணும் கஸ்டடி எடுத்தால், அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல, அது அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. பட் அதை காவல்துறை தான் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை சப்மிட் பண்ணோம், இதில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ண வேண்டிய இருக்குது, அதனால் இவங்களை வந்து நாங்கள் திருப்பி விசாரிக்கணும், அதனால் எங்களுக்கு கஸ்டடி கொடுங்க அப்படின்னு கேட்டு மனு இது பண்ணி ஜெயிலில் இருக்க அவங்கள கொண்டு வந்து ஆஜர்படுத்தி அவங்கள கேட்பாங்க மேஜிஸ்ட்ரேட், இது மாதிரி உங்களை போலீஸ் கஸ்டடி கேட்குறாங்க போகிறீங்களான்னு, அவங்க எஸ்ன்னு சொன்னால் தான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு சில கேசஸில் அப்பா அம்மாவே ஒத்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள் இவங்கள மாதிரியான ஆட்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க சார், அவங்களோட தூண்டுதல் பேரில் மறுபடியும் அவங்களோட மனநிலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துக்கள்லாம் வச்சு நீங்கள் பார்க்குறப்ப நான் பார்த்த கிளிப்பிங் அப்படின்னு சொல்கிறேன், தென் மாவட்டங்களை எடுத்துக்கிட்டாலே இன்ற வரைக்கும் தொடர்ந்து நாளுக்கு நாள் சாதி ரீதியான பிரச்சனைகள்ன்றது நடந்துகிட்டே தானே சார். அது உண்மை, அது வந்து இந்த காலத்தில் இருந்தது எனக்கு, நான் விவரம் தெரிஞ்ச காலத்தில், நானும் நெல்லை மாவட்டத்துலேருந்து வந்தேன், கிட்டத்தட்ட 60 வருஷமாக எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் பார்க்குறேன், இது தொடர்ச்சியாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, சமூகம் ஜாதி அப்படிங்கிறது அவங்க பிறப்பிலேயே ஊற்றப்படுது, குழந்தை பிறந்த உடனேயே அதுக்கு வந்து இந்த ஜாதி இன்னார் இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு வந்து பேர் வைக்கையிலே அந்த கம்யூனிட்டி பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தைகளாக இருக்கையிலே அவங்கெல்லாம் நமக்கு உறவுதி, நம்ம உயர்ந்தவங்க, அவங்களுக்கு நம்ம தாழ்ந்தவங்கன்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு ஏற்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஊட்டப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஸ்கூலில் போய் சேரலையும் சரி, ஸ்கூலில் போய் உட்காந்தாலும் கூட இவங்கெல்லாம் தனி ஒரு பெஞ்சு, அவங்க ஒரு தனி பெஞ்சு, கையில் கயிறு கட்டுறது, அப்புறம் அந்த ஊருக்கு கொடைத்திருவிழா நடந்ததுன்னா அதுக்கு வால் போஸ்டர் அடிக்கிறது, பனியன் போடுறது, பெயிண்ட் அடிக்கிறது, எல்லாமே ஜாதி ஜாதி ஜாதி. அது என்னன்னு தெரியல, இவ்வளோ அதிகமாக படித்தவங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அந்த மாவட்டம் தான், முன்னேறிய மாவட்டம்னு சொல்லப்படுறதும் அந்த மாவட்டம் தான், ஆனால் அதிகமாக ஜாதி ரீதியாக நடக்கும் பிரச்சனைகளும் அங்கே தான். இன்னும் ஒன்று இது இன்னும் செய்யாமல் இருக்காங்க, கலைஞர் ஆட்சியில் செஞ்சாங்க, ஏற்கனவே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், 3 சமூகத்துக்குள்ளே தான் அங்கே பிரச்சனை. அந்த 3 சமூகத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளையும் இவங்க கலெக்டர் சப் கலெக்டர் தாசில்தார் இருக்காங்கள வருவாய்த்துறை அதிகாரிகள் அவங்களையும் இந்த 3 சமூகத்தை சேர்ந்தவங்களும் அங்கே போஸ்டிங்கே போடாமல் அவங்கள வெளி மாவட்டங்களுக்கு போட்டு வெளி மாவட்டத்தில் உள்ளவங்களும் அங்கே கொண்டு போட்டாங்க. ஏன்னா அங்கே இவங்க 3 பேருக்குள்ளே புகைச்சல் இருக்கப்போ ஒரு நல்ல அதிகாரி, இந்த 3 ஜாதியிலே ஒரு நல்ல அதிகாரியே ஒரு இடத்துக்கு போனால் கூட மற்ற 2 ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு அவர் ஆட்டோமேட்டிக்காக எதிரியாகிடுவார். அவர் நல்லபடியாக நடந்தால் கூட ஆனால் அவர் எப்படி பார்க்கப்படுவார்னா, கெட்டவராக தான், சாதி ரீதியாக கெட்டவராக பார்க்கப்படுவார் அவங்களால. அதே மாதிரி காவல் நிலையத்தில் இருக்கிறது அதிக காவலர்கள் இந்த 3 தான், இதிலே ஒரு குரூப் வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிடும். இங்கே என்ன நடக்குது, விவரங்கள் என்ன செய்ய போகிறாங்க, யார் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, என்ன நடந்துக்கிறது லீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் அரசாங்கம் முயற்சி எடுத்து மேற்கொண்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காமல்
நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னோட கருத்து.